Okay, நம்ம பார்க்க போறது வந்து string handling functions. So first இத பார்க்கறதுக்கு முன்னாடி string னா என்ன அப்படினு பார்க்கணும். String னா என்ன, characters னா என்ன அப்படினு பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம பாத்துறோம் C ல வந்து characters வந்து char அப்படின ஒரு டேட்டா டைப் யூஸ் பண்ணி நம்ம டிக்ளேர் பண்ணுவோம்னு சொன்னேன். ஆனா C ய பொறுத்த வரைக்கும் string னு ஒரு டேட்டா டைப் கிடையாது. சோ அப்ப எப்படி string ஸ்டோர் பண்ண போறோம், அது எப்படி இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம அப்ளை பண்றது அப்படினு சொல்லி பார்க்கலாம். First characters அப்படிங்கறது வந்து நம்ம வந்து சிங்கிள் கோட்ல கொடுப்போம். இப்ப suppose வந்து character எப்படி டிக்ளேர் பண்ணுவீங்க, இந்த மாதிரி டேட்டா டைப் கொடுத்துட்டு இப்ப suppose x னா x ன்றதை நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். சோ இதுக்கு வந்து 1 பைட் ஆஃப் மெமரி அலோகேட் ஆகும்னு சொல்லிருக்கேன். சோ இந்த characterக்குள்ள நீங்க ஸ்டோர் பண்ணும்போது suppose x குள்ள ஏதாவது ஸ்டோர் பண்ணனும்னா எப்படினா சிங்கிள் கோட்ஸ்ல நீங்க கொடுக்கணும். அதாவது ஒரு a b c ன்னு சொல்லி ஒவ்வொரு இது ஒவ்வொரு ஒரு character. அப்ப ஒவ்வொரு எழுத்தா நம்ம கொடுக்கும்போது இத வந்து நம்ம என்ன பண்ணுவோம், சிங்கிள் கோட்ல கொடுத்தீங்கனா அப்படினா அத வந்து character ன்னு எடுத்துக்கறோம். Suppose string னா என்ன அப்படினா collection of characters தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவாங்க, string அப்படினு சொல்லுவோம். Suppose welcome அப்படினு நீங்க கொடுக்குறீங்க அப்படினா இது வந்து string. இது வந்து டபுள் கோட்ஸ்ல கொடுப்போம். சோ collection of characters தான் string. சோ அப்ப இந்த stringல வந்து இங்க string handling function என்ன மீனிங் அப்படினு கேட்டிங்கனா, அதாவது எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 5 கொடுத்திருக்கேன், நிறைய இருக்கு. சோ இதுல வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் கொடுத்திருக்கேன். அதாவது string ஓட லெந்த் கண்டுபிடிக்கிறது. லெந்த்னா இதுல எத்தனை characters இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது லெந்த், string ஓட லெந்த்னு சொல்லுவோம். அதே மாதிரி காப்பி பண்றது, concatenation பண்றது, ரிவர்ஸ் பண்றது, கம்பேரிசன் பண்றது. சோ காப்பினா இதல ஒவ்வொரு என்ன அப்படின்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிறேன். சோ இந்த stringல நம்ம என்னென்ன manipulationலாம் பண்ணுவோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து string length கண்டுபிடிக்கிறது. suppose இங்க வந்து ஒரு இந்த இதுக்குமே 5 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஃபங்க்ஷனா நம்ம ஆல்ரெடி பாத்துர்க்கோம், ஃபங்க்ஷன் காலிங். சோ அப்ப இதுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் ஒரு இடத்துல இருக்கும், நம்ம ஜஸ்ட் கால் மட்டும் பண்றோம். அதாவது இங்க strlen அப்படினா என்னன்னா string ஓட length கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபங்க்ஷன் இது. சோ இந்த ஃபங்க்ஷன் வந்து இம்ப்ளிமென்ட் பண்ணிருக்காங்க ஆல்ரெடி. நம்ம போட்டது இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து user defined function சொல்லி நம்மளே இம்ப்ளிமெண்டேஷன் எழுதுவோம். இதெல்லாம் ஆல்ரெடி அங்க ப்ரீ டிஃபைன் பண்ணது. அதாவது printf scanf getch மாதிரி இந்த stringக்கான ஃபங்க்ஷன்ஸ்மே ஆல்ரெடி இம்ப்ளிமென்ட் பண்ணிருக்காங்க. சோ அப்ப இதெல்லாம் எங்க இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா, நம்ம கண்டிப்பா வந்து string.h அப்படினு சொல்லி ஒரு ஹெட்டர் ஃபைலை நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம். எப்படி பண்ணுவோம்னா #include அப்படினு சொல்லி நம்ம stdio.h இன்க்ளூட் பண்றோம்ல, அந்த இடத்துல அதுக்கு கீழே வந்து string.h மே நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணனும். பண்ணாதான் நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாமே நம்ம வொர்க் அவுட் பண்ண முடியும். சோ இப்போ இது என்னன்னு பாப்போம். strlen கொடுப்போம் அந்த ஃபங்க்ஷன் நேம். இது வந்து என்ன பண்ணுவோம், இதுக்குள்ள பிராக்கெட்க்குள்ள என்ன கொடுத்திருக்கோம் அப்படினா இது வந்து ஆர்குமென்ட் ஃபங்க்ஷன், வித் ஆர்குமென்ட் ஃபங்க்ஷன் இது. இதுல நீங்க டபுள் கோட்ஸ்க்குள்ள ஹாய் அப்படினு கொடுத்தாலும் தப்பு இல்லை. இல்லனா இந்த strlen of x ன்னு கொடுத்து x ல நீங்க ஒரு string வந்து அசைன் பண்ணிருக்கணும். suppose இந்த welcome இருக்குலையா, இப்போ இத வந்து நான் suppose வந்து x அப்படினு நான் அசைன் பண்ணிருக்கேன் அப்படினா இதுக்கு மீனிங் என்னன்னா x ன்னு நமக்கு கொடுத்துக்கலாம். பஸ் strlen of x னா என்ன மீனிங், இதோட length கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபங்க்ஷன். சோ இது என்ன பண்ணோம், இந்த பார்த்த உடனே இந்த இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட்டுக்கு ஹெடர் ஃபைலுக்கு போயிடும். சோ அங்க வர்க் பண்ணோம். அது என்ன processன்றது அது பின்னாடி பாப்போம் ஒரு இதுல. இப்போ என்னன்னா நமக்கு இதுக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணோம் அப்படினு கேட்டிங்கனா இதோட லெந்த் என்ன. இப்போ suppose hi ன்னு கொடுத்தீங்கனா இதோட லெந்த் வந்து 3 characters இருக்கறனால 3 ன்னு ரிட்டர்ன் பண்ணோம். சோ அப்ப இது என்ன ரிட்டர்ன் பண்ணுது அப்படினு கேட்டிங்கனா இன்டிஜரா ரிட்டர்ன் பண்ணோம். strlen ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன் பண்றது வந்து இன்டிஜரா ரிட்டர்ன் பண்ணோம். சோ நம்ம இத என்ன பண்ணுவோம், ஒரு இன்டிஜர் வேரியபிள்ல இத நீங்க ஸ்டோர் பண்ணி தான் நம்ம பார்க்க முடியும். சோ இது எதை ஃபர்ஸ்ட் வந்து லெந்த் ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன் பண்றது இன்டிஜர். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா strcpy ன்னு சொல்ற string copy அப்படினா என்ன மீனிங் அப்படினு கேட்டிங்கனா, s ன்னு ஒரு வேரியபிள், s1 ன்றது ஒரு வேரியபிள். suppose s1 ல ஒரு டேட்டா இருக்கு அப்படினா அத வந்து நான் s க்கு காப்பி பண்ணனும். அதாவது s ங்கிறது ஒரு எம்ப்டியா ஒரு ஸ்பேஸ் அலோகேட் பண்ணிருக்கேன், அதுக்கு நான் அந்த s1 அப்படிங்கற டேட்டாவை நான் காப்பி பண்ணனும் அப்படினா நான் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள வந்து நான் அந்த s,s1 ன்னு கொடுத்துட்டேனா s1 ல என்ன இருக்கோ அத வந்து s க்கு காப்பி பண்ணிரோம். அப்பனா நம்ம s1 லயே அதே இருக்கும், s1 க்கு அத காப்பி பண்ணிரோம். சாரி, s1 ல இருக்குறதே வந்து s க்கு காப்பி ஆயிரும். எப்பவுமே இது வந்து டெஸ்டினேஷன் பார்ட், ஃபர்ஸ்ட்ல இருக்குறது தான் டெஸ்டினேஷன் பார்ட். இங்க இருக்கிற இன்ஃபர்மேஷன் தான் இங்க காப்பி ஆகும். அப்ப காப்பி ஆச்சு அப்படினா இதுலயும் ஒரே டேட்டா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா strcat, இத வந்து concatenation அப்படினு சொல்லுவோம். அப்படினா என்னன்னா s ல ஒரு டேட்டா இருக்கு, s1 ல இன்னொரு டேட்டா இருக்கு, ரெண்டையும் கம்பைன் பண்ணனும். இப்ப hi ன்னு இதுல இருக்கு, இதுல welcome இருக்கு அப்படினா hi welcome ன்னு ஒரே இதுல ஸ்டோர் ஆகும். எங்கனா s ல போய் ஸ்டோர் ஆயிரும். இதுல ஆல்ரெடி hi ன்னு இருக்கு, அது பக்கத்துல போயிட்டு s1 ல இருக்கிற அந்த welcome அப்படிங்கிறது ஸ்டோர் ஆயிரும். இது வந்து concatenation அப்படினு நம்ம சொல்லுவோம். ரிவர்ஸ் இது strrev ரிவர்ஸ். ரிவர்ஸ்னா என்ன அப்படினு கேட்டிங்கனா, இப்போ s ல இருக்கிறத இப்போ suppose வந்து இதுல வந்து hi அப்படினு நம்ம கொடுக்குறீங்க அப்படினா இதுக்குள்ள s ல இருக்கு அப்படினா இது எப்படி ரிவர்ஸ் ஆகும்னா iah அப்படின்ற மாதிரி நமக்கு ரிவர்ஸ் ஆகும். இதான் வந்து string ரிவர்ஸ் பண்றது. அடுத்து என்னன்னா கம்பேரிசன். suppose வந்து இப்போ ரெண்டுல s ல ஒன்னு இருக்கு, s1 ல இருக்கு, ரெண்டு ஈக்குவலா இருக்கா அப்படினு சொல்லி கம்பேர் பண்ணி பார்க்கிறதுக்கு இந்த strcmp அப்படிங்கற நம்ம அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். str. okay, So in the functions we use the string abdingiradhu data type illa appo eppadi neenga vandu C programming la vandu nama oru string store panni eppadi process pandrathu appdin pathina nama inge vandu array endra concept namak already theriyum so the character array ah nama use pannikalam suppose vandu ipo ungalku oru string vandu store pananum appadina adu eppadi declare பண்ணுவீங்க அப்படினா நம்ம ஆல்ரெடி integer ல வந்து array பாத்துறோம் அப்ப the character ல character of s of அப்படினு சொல்லி நீங்க கொடுத்துட்டீங்கனா s of 5 அப்படினு நீங்க டிக்ளேர் பண்ணிட்டீங்க அப்படினா இது வந்து அரே வந்து s அப்படிங்கிறதுக்கு வந்து 5 ஸ்பேसेस அலோகேட் ஆயிரும் நமக்கு அரேன்றனால சோ இங்க கரெக்டர் கொடுத்துக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படினா இங்க வந்து கரெக்டர் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்ப இங்க இருக்குற எல்லாமே கரெக்டர்ஸ் அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணலாம் डायरेक्टली இங்க வாங்கி ஸ்டோர் பண்ணலாம் அது எப்படினா இன்னொரு விஷயமும் இருக்கு %s ன்னு சொல்லி இங்க யூஸ் பண்ணுவோம் डायरेक्टली நம்ம ஸ்ட்ரிங்காவே வாங்கிக்கலாம் இப்போ இது எப்படி வாங்குவீங்க அப்படினு கேட்டிங்கனா scan of %s அப்படினு கொடுத்துட்டு கமா %s யூஸ் பண்ணிட்டோம் அப்படினா இங்க ஆம்பர்சண்ட் யூஸ் பண்ண தேவை இல்ல சோ डायरेक्टली s ன்னு கொடுத்துட்டீங்கனா இங்க வாங்குற நீங்க ஒரு வெல்கம் னு கொடுத்தீங்கனா அதை எடுத்து போய் இந்த அரேல வெல்கம் அப்படினு சொல்லி நமக்கு ஸ்டோர் பண்ணிரும் சோ இதுக்கு எக்ஸாம்பிள் புரோகிராம் நம்ம வந்து இப்ப பாப்போம் இது வந்து string length கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் புரோகிராம் இது இதல என்னன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணிருக்கேன் stdio.h ன்னு சொல்லிட்டு இந்த string.h ன்னு ஒரு ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணிருக்கேன் சோ நான் அந்த சொன்ன மாதிரி இந்த string length கான இந்த strlen ஃபங்க்ஷனுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் வந்து இந்த ஹெடர் ஃபைல்ல தான் இருக்கு சோ void main அதுக்கு அடுத்து வந்து c ன்னு சொல்லி இன்டிஜரா ஒரு c ன்னு சொல்லி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருக்கேன் அதுக்கு அப்புறம் ஒரு கரெக்டர் அரே ஒன்னு டிக்ளேர் பண்ணிருக்கேன் s of அப்படினு சொல்லி 20 ன்னு கொடுத்திருக்கேன் சோ 20 சைஸ் வந்து இது அலோகேட் ஆகும் So, in this case, 1, 2, 3, 4, 5, 20 வரைக்கும் நமக்கு போயிட்டிருக்கும் 20 சைஸ் வரைக்கும் அலாட் ஆயிருக்கும் ஓகே சோ அதுக்கு அப்புறம் என்டர் ஸ்ட்ரிங் ன்னு கேக்கும்போது இது அவுட்புட் ஸ்கிரீன்ல நமக்கு டிஸ்ப்ளே ஆகும் இங்க வந்து நம்ம ஸ்கேன் ஆஃப் %s கொடுக்கும்போது நம்ம ஆம்பர்சண்ட் கொடுக்க மாட்டோம் சோ இப்போ நீங்க அந்த கர்சர் வெயிட் பண்ணு நீங்க என்ன குடுக்குறீங்களோ அதை எடுத்து போய் இங்க ஸ்டோர் பண்ணோம் சோ நான் இங்க வந்து ஹாய் அப்படின நான் கொடுத்தேன் அப்படினா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இப்படி ஸ்டோர் ஆகும் மீதி ஸ்பேஸ் இருக்குறது கன்சிடர் பண்ணாது அதாவது நமக்கு இங்க குடுக்குறதை விட இங்க ஸ்பேஸ் அதிகமா இருக்கணும் கம்மியா இருக்க கூடாது அவ்வளவுதான் சோ ஓகே இப்போ வாங்குனதுக்கு அப்புறம் s ல வந்து ஹாய் அப்படினு சொல்லி ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு சோ இங்க strlen ஆஃப் இந்த ஃபங்க்ஷன் கொடுத்திருக்கேன் சோ அந்த s வந்து இங்க என்ன வாங்குறோமோ அது இங்க ரீப்ளேஸ் ஆகும் சோ அப்ப இந்த இடத்துல ஹாய் அப்படின்றது இருக்கும் இங்க இந்த ஃபங்க்ஷன் என்னவாகும் ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபங்க்ஷன் காலிங் பார்த்தோம்னா இந்த இம்ப்ளிமெண்டேஷன் பார்த்துக்கு string.h உள்ள போயிடு அங்க முடிச்சிட்டு அங்க எத்தனைன்னு சொல்லி கவுண்ட் பண்ணிட்டு அதை ரிட்டர்ன் பண்ணோம் சோ அது வந்து c ல ஸ்டோர் ஆகும் c ங்கிறது இங்க இன்டிஜர் வேரியபிள் அப்ப இங்க என்னன்னா 3 ன்னு சொல்லி இங்க c ல ஸ்டோர் ஆகும் நம்ம print பண்ணி இங்க பாத்துறோம் c சோ அதோட அவுட்புட் வந்து 3 அப்படினு சொல்லி வரும் So in the program enna appdin kettingna adu concatenation program idu idla vandu character array vandu s1 s2 nu solli rendu character array vandu na declare pannirken so appo s1 abdingiradhukku oru 10 spaces allocate agum s2 abdingiradhukku oru 10 spaces allocate agum okay So, இப்போ இதுல வந்து first வந்து enter string 1 அப்படினு கேக்குறேன் so output screen ல இது print ஆகும் print ஆனதுக்கு அப்புறம் cursor wait பண்ணும் நீங்க இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் கொடுக்குறீங்க அப்படினா அப்ப s1 க்கு வந்து இங்க கர்சர் வெயிட் பண்ணும்போது ஹாய் அப்படினு கொடுத்திருந்தீங்கனா அந்த ஹாய்ன்றது வந்து s1 ல இந்த மாதிரி ஸ்டோர் ஆகும் சோ அதுக்கு அடுத்து enter string 2 ன்னு சொல்லி ஸ்கிரீன்ல வந்து print ஆகும் அடுத்து கர்சர் வெயிட் பண்ணோம் சோ இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்குறீங்க சோ இது வந்து எங்க போய் ஸ்டோர் ஆகும் அப்படினு கேட்டினா அந்த s2 ல வந்து ஸ்டோர் ஆகும் வெல்கம் அப்படினு கொடுத்தோம்னா சோ இந்த மாதிரி நமக்கு ஸ்டோர் ஆகும் சோ இப்போ இதுக்கு அப்புறம் என்னன்னா strcat அப்படிங்கிறது concatenation ஃபங்க்ஷன் இது concatenationனா ரெண்டையும் கம்பைன் பண்ணும் சோ அப்ப s1 s2 s1 ல என்ன கொடுத்திருக்கோம் ஹாய் ன்னு கொடுத்திருக்கோம் s2 ல வந்து வெல்கம் ன்னு கொடுத்திருக்கோம் சோ என்ன பண்ணும் அப்படினா s2 ல இருக்குறதை எடுத்து போய் s1 பக்கத்துல வந்து நமக்கு ஜாயின் பண்ணிரும் இந்த ஃபங்க்ஷனோட பர்பஸ் அதுதான் சோ இப்போ வந்து s2 ல நீ வெல்கம் கொடுத்திருக்கீங்கனா இங்க இருந்து கண்டினியூஸா வெல்கம் அப்படிங்கிறது கண்டினியூஸா ஸ்டோர் ஆயிரும் சோ ஃபைனலா நமக்கு வந்து நம்ம print பண்ணி பார்க்கிறதுக்கு %s யூஸ் பண்ணிட்டு s1 அப்படி நம்ம print பண்ணி பார்த்தோம் அப்படினா அதுல ஹாய் வெல்கம் சொல்லி நமக்கு print ஆகும் இது வந்து concatenation function பா இது வந்து என்ன program அப்படினு பாத்தீங்கன்னா string copy function இது சோ ஃபர்ஸ்ட் வந்து இங்க ரெண்டு அரே வந்து டிக்ளேர் பண்ணிருக்கேன் character array s1 s2 ன்னு சொல்லிட்டு ரெண்டு character array டிக்ளேர் பண்ணிருக்கேன் enter string ன்னு சொல்லி வாங்குறோம் சோ அந்த s1 s2 க்கு வந்து நமக்கு ஸ்பேஸ் அலோகேட் ஆகும் s1 க்கும் s2 க்கும் வந்து character arrayன்றனால ஸ்பேसेस வந்து இங்க ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து 10 ம் அடுத்ததுக்கு வந்து 20 ம் அலோகேட் ஆயிருக்கும் ஓகே enter string ன்னு கேப்போம் ஸ்கிரீன்ல வந்து அது டிஸ்ப்ளே ஆகும் So, that's the percentage is S1 அப்படினு ஒரு string வாங்கியிருக்கோம். So, அந்த S1 ல வாங்குற string வந்து இந்த இடத்துல வந்து நான் hi ன்னு கொடுக்கிறேன். So, hi ன்னு கொடுத்தோம்னா நமக்கு இங்க வந்து S1 ல ஸ்டோர் ஆயிடும். So, அடுத்து ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கோம். strcpy of S2, S1. So, S2 ல எதுமே இல்ல. S1 ல மட்டும் தான் நம்ம string வாங்கியிருக்கோம். நான் காப்பி பண்றேன். அதாவது S1 ல இருக்குறது S2 க்கு கொடுக்கணும் அப்படினா எங்க போகணுமோ, எது டெஸ்டினேஷனோ, எங்க ஸ்டோர் பண்ணணுமோ அதை ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். சோ S2, S1 அப்படினா நான் கொடுத்துட்டேன் அப்படினா S1 ல என்ன நம்ம கொடுத்திருக்கோமோ அது அப்படியே வந்து இங்க காப்பி ஆகும். S2 லயும் காப்பி ஆகும். S1 லயும் இருக்கும், S2 லயும் இருக்கும். சோ இப்போ இது வந்து இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணி முடிச்ச உடனே நமக்கு என்ன ஆயிரும் அப்படினா S2 லயும் இது ஸ்டோர் ஆயிரும். சோ இப்போ நான் வந்து S2 ஐ பிரிண்ட் பண்ணி பாக்கும்போது அதுல hi அப்படினு சொல்லி நமக்கு அவுட்புட் ஸ்கிரீன்ல வரும். இதான் வந்து string copy ஃபங்க்ஷன். அடுத்த ப்ரோக்ராம் வந்து string reverse இது. ஸோ ஹெட்டர் ஃபைல் வந்து stdio.h இன்க்ளூட் பண்ணியிருக்கோம், string.h இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து ஒரு அரே, கேரக்டர் அரே வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம். எஸ்ன்னு சொல்லிட்டு 10 ஸ்பேசஸ் அலகேட் ஆகும். ஸோ எஸ்ன்ற நேமில் நமக்கு 10 ஸ்பேசஸ் அலகேட் ஆயிரும். என்டர் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி அவுட்புட் ஸ்க்ரீனில் வரும். நீங்கள் ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்குறீங்க. இப்போ இது வந்து நான் hi அப்படின்னு நான் கொடுத்துருந்தேன் அப்படின்னா இது எப்படி போய் ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னா hi அப்படின்னு ஸ்டோர் ஆகிருக்கும். இங்கே அடுத்த ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன், ஸ்ட்ரிங் ரிவர்ஸ் ஃபங்க்ஷன் இது. strrev ஆஃப் இதை பார்த்தோன்னா இந்த string.hக்கு போயிடும். ஸோ இங்கே நீங்கள் என்ன கொடுக்குறீங்கன்னா இங்கே வாங்கின ஸ்ட்ரிங்கை வந்து நான் ஆர்குமெண்ட்டாக கொடுத்து பாஸ் பண்ணுறேன். ஸோ இது எதை ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே எஸ்ஸில் அதை வந்து அப்படியே ரிவர்ஸ் பண்ணி நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். இந்த இடத்துல ஐ, இந்த இடத்துல ஏஹெச். ஸோ இந்த மாதிரி நமக்கு ரிட்டர்ன் ஆகிருக்கும். ஸோ திருப்பி நீங்கள் வந்து எஸ்ஸை நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி ரிவர்ஸில் நமக்கு வந்து ஸ்ட்ரிங் வந்து பிரிண்ட் ஆகும். இதுதான் ஸ்ட்ரிங் ரிவர்ஸ் ஃபங்க்ஷன்ப்பா.